போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டிருக்க மாணவர்கள் அனைவருக்கும் ஆர்வம் செய்திகள் சார்பாக வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க போகிறோம். இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை, உலக திறமைகள் தரவரிசை 2023, கிராம சபை கூட்டம், வெளிநாட்டு நிதியுதவி திருத்த விதிகள் 2023, சர்வதேச முதியோர் தினம். முதலாவதா இலங்கை அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை பற்றி பார்ப்போம். தமிழகம் முழுவதும் உள்ள முகாம்களிலும் அவற்றுக்கு வெளியேயும் வாழும் இலங்கை தமிழர்களின் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பிரச்சினைகளுக்கு நீடித்த தீர்வுகளை கண்டறிவதற்காக அமைக்கப்பட்ட குழு தனது இடைக்கால அறிக்கையினை சமர்ப்பித்துள்ளது. இந்த இடைக்கால அறிக்கை தமிழகத்தில் வாழும் இலங்கை மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதற்கான வழிகளை ஆராய்ந்து அது தொடர்பான சில பரிந்துரைகளையும் வழங்கியுள்ளது. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி ஒப்பந்தம் மற்றும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா இந்திரா காந்தி இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் ஆகியவை அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதனை சாதகமாக்குகிறது. அடுத்ததா உலக திறமைகள் தரவரிசை 2023, இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு பார்க்கலாம். சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம் IMD 2023 ஆண்டு உலக திறமை தரவரிசையினை வெளியிட்டுள்ளது. இந்த தரவரிசையில் சுவிட்சர்லாந்து நாடு முதலிடத்திலும் லக்சம்பர்க் இரண்டாவது இடத்திலும் உள்ளன. மொத்தம் இந்த தரவரிசையில் வந்துட்டு 64 நாடுகள் இருக்காங்க. இதில் இந்தியா வந்துட்டு போன முறையை விட இந்த முறை மேலும் 4 இடங்கள் சரிந்து 56வது இடத்தினை பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் கிராம சபை கூட்டம். தமிழகம் முழுவதுமுள்ள கிராம பஞ்சாயத்துகளில் அக்டோபர் 2 அன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. இந்த கூட்டத்தின் கருத்துரு அனைவருக்கும் அனைத்தும் என்பதாகும். வெளிநாட்டு நிதியுதவி திருத்த விதிகள் 2023. மத்திய உள்துறை அமைச்சகம் வெளிநாட்டு நிதியுதவி ஒழுங்குமுறை சட்டத்தின் பல விதிகளை திருத்தியமைத்து அரசிதழ் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. FCRA உரிமம் கொண்ட பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு நிதியளிப்புகளின் மூலம் உருவாக்கப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துகளின் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். முன்னதாக உறவினர்கள் FCRA சட்டத்தின் கீழ் பெரிய தொகைகளை அனுப்புவதற்கு தளர்வு அளிக்கப்பட்டிருந்ததோடு நிறுவனங்கள் பதிவு அல்லது முன் அனுமதி பிரிவின் கீழ் பெறப்பட்ட நிதிகளுக்கு வங்கிக் கணக்குகளை திறப்பது குறித்து அரசுக்கு தெரிவிப்பதற்கு வழங்கப்பட்ட காலக்கெடுவினை நீட்டித்தது. புதிய விதிகள் எந்தவொரு குற்றச்சாட்டினையும் எதிர்கொள்ளாமல் வெளிநாட்டு நிதியளிப்புகளை யார் பெறலாம் என்பதில் குறிப்பிடத்தக்க பல்வேறு மாற்றங்களை கொண்டுவர உள்ளது. அடுத்ததா சர்வதேச முதியோர் தினம் அக்டோபர் 1 கடைபிடிக்கப்படுது. நமது சமூகத்தில் முதியோர்களின் மதிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவர்களின் பங்களிப்புகளுக்காக வேண்டி நமது மரியாதையினை தெரிவிப்பதும் இந்த நாளின் நோக்கம். 2023 இந்த தினத்தின் கருத்துரு உலகளாவிய முதியோர் மனித உரிமைகள் பிரகடனத்தின் வாக்குறுதிகளை நிறைவேற்றச் செய்தல் அனைத்து தலைமுறைகளிலும் என்பதாகும். இந்த தகவலோடு இன்றைய ஆர்வம் செய்திகள் நிறைவு பெறுகிறது.